first step in association with YRD Samayal. So usually first step la Hasini young achievers interview pandratha neenga paathirpinga. Inmel naan first step la regular ah ungalku videos upload pannen. So todandu irundhu paarenga ingredients enna endradha paathiralam. 1/4 cup maida adhaadu 150 grams or 90 to 100 ml paal adhaadu milk கொஞ்சமா எண்ணெய் நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1/4 கப் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக உப்பு 1 பிஞ்ச். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பவுல் கூட எடுத்துக்கலாம், வீட்டில் இருக்கிற பவுல். இல்லை நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோடவே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த 1/4 கப் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகருமே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது தான். இப்போது இதில் வந்து நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு விஸ்க், நல்ல க்ளீனான ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா வந்து இந்த முட்டையும் யோக் வந்து நல்லா பிரேக் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகக்கூடாது, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இதை நான் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆயிலே ஃப்ளோட் ஆகியிருக்காது, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சீவ் பண்ணணும், அதாவது மாவை வந்து சலிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை எடுத்து சலிக்கிறதுல ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக சலிச்சுப்பீங்களே வீட்டில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னுலாம் இல்லை. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம சலிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சிட்டிக உப்பு. நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே உப்பாக தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு பெஞ்ச் போதும். எப்போவுமே நம்ம உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டை. இப்போ நான் வந்து இதை நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு நல்லா அதே விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து நிறைய பால், அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். நான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன், இது ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். இது வந்து அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீங்கள் கொஞ்சமாக பால் போட்டு சேர்த்துக்கணும். அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக இருக்கும், அதாவது வந்து இட்லி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து செகண்ட் டைம் திரும்பி மில்க் ஊற்றுறேன், அப்போவும் லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து தேர்ட் டைம் மில்க் ஊற்றுனேன். இப்போ வந்து பேட்டர் நல்லாவே லூசன் ஆகிருக்கும், நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ண ரொம்பவே நல்ல ஃப்ளோ கிடைக்கும், ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற மாவெல்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்காட்சில் வச்சு இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு திரும்ப உள்ளே போட்டோம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு கரெக்டாக இந்த 1/2 கப் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அது கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட பேட்டர், அதாவது இந்த மாவை வந்து நல்லா கலக்கியாச்சு. அதே மாதிரி நம்ம ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பேனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தோசை கரண்டிலேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விஸ்க் எடுத்துருங்க வேணும். இப்போ வந்து அதை எடுத்து தோசை மாதிரி ஊற்றக்கூடாது, ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சமாக ஊற்றணும். என்ன சொல்கிறது, நல்லா திக்காகவே ஊற்றணும் அதை.
அப்படியே நம்ம தோசை மாதிரி போட்டு தின் ஆக்கிட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது, டேஸ்ட்டு ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். பான்கேக்ஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் பட்டர் எதுவுமே இதில் போட வேண்டாம். போட்டுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் அந்த கீழே அந்த பேன் தெரியுதோ, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ, அப்போ நம்ம வந்து லைட்டாக வந்து திரும்ப மேலே மாவை வச்சு கவர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் போடல, பட்டர் போடல, எதுவுமே போடல, அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு லிட்டை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அது மேலே வந்து குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும், ஓட்டை ஓட்டையாக. இப்போ வந்து இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இதை வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக லூசன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கொஞ்சம் வேகாமல் தானே இருந்துச்சு, இப்போ நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா வெந்துடும். ஓவராகவும் மேலே அது நல்லா வேகட்டும்னு விட்டுட்டிங்கனாலும் கீழே வந்து என்ன சொல்கிறது, கரிஞ்சிடும், கொஞ்சம் தீஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மேலே வேகாமல் இருக்கும்போது எடுத்துடணும். இப்போ எடுத்து நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். திருப்பின உடனே அந்த சூட்லேயே அது வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ உங்களோட பான்கேக் வந்து ரெடி. இப்போ நான் வந்து இதே மாதிரி சிமிலரா நான் வந்து எல்லா பான்கேக்கையும் நான் ரெண்டு பான்கேக் செட்டு வச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ நாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனா வரும். சோ அப்பெல்லாம் நீங்க வந்து புது புது ரெசிபிஸ், எக்ஸைட்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ பாய்.